Hi friends, power of shortcut. என்ன power of shortcut என்ன பாக்குறீங்களா? ஒண்ணு இல்ல, நம்ம ஷார்ட்கட் அப்படினாலே விஷுவல் சேலஞ்ச் இருக்கு, ஒரு பவர்ஃபுல்னே சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரை நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம பயன்படுத்துறதுக்கு முழுமையாக நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் ஷார்ட்கட் மட்டும்தான். ஏன்னா நம்ம மவுஸை வச்சு கிளிக் பண்ணி யூஸ் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக கிடையாது. டோட்டலி ஸ்க்ரீன் ரீடர் ப்ளஸ் ஷார்ட்கட், இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷார்ட்கட்டை நம்ம ஜிமெயில், கூகுள் ட்ரைவ் அண்ட் யூடியூப் இந்த மூணுத்துலேயுமே நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வரும் வாரங்களில் உள்ள வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட்லேருந்து தான் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக இதில் பாருங்கள், நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு ஷார்ட்கட் உலகத்திலேயே நம்ம போய் இருக்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ நாள் நேவிகேட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நம்ம செயல்பட்டுருப்போம். அந்த நேவிகேஷன் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம இந்த ஷார்ட்கட் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாங்க இப்போ ஒரே ஒரு சாம்பிள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் வரும் வாரங்களில் உள்ள கிளாஸில் சந்திப்போம். Inbox 333. இப்போ நம்ம ஜிமெயில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஜிமெயிலில் தான் நான் பண்ணிக்கிறேன், இன்பாக்ஸ் நினைக்கிறேன். இந்த இன்பாக்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஒரே ஒரு பட்டன் ஷார்ட்கட் கீ கொடுக்குறேன், டக்குன்னு கம்போஸ் மெயில் போகும். ஆனால் அந்த கம்போஸ் மெயிலில் போய் நான் என்ட்ரு கொடுக்குறேன்னா, நேவிகேட் பண்றேனா அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டும் தான் கொடுக்க போறேன். கவுனிங்க, அந்த ஷார்ட்கட் கத்துக்குங்க. சந்திப்போம் ஆன்லைன் கிளாஸ்ல. நன்றி, வணக்கம்.